நகவனே, n equal to 5, x bar equal to 6, சிக்மா x squared equal to 765. எனில் மாறுபாட்டு கெழுவை காண்க. என்னென்ன கொடுத்துருக்குறாங்கன்னு பாருங்க. என்ன கேட்குறாங்க? மாறுபாட்டு கெழு கேட்குறாங்க. மாறுபாட்டு கெழுனா என்ன? ஒரு தரவின் மாறுபாட்டு கெழுவானது அதன் திட்ட விளக்கத்தை சராசரியினால் வகுக்கும் போது கிடைப்பதாகும். இதை பொதுவாக சதவீதத்தில் குறிப்பிடலாம். அப்ப மாறுபாட்டு கெழு எப்படி எழுதுவோம்? நம்ம சிவி இங்க எழுதிக்கலாம். சும்மா தெரிஞ்சுக்கிறதுக்கு தானே. சிவி ஈக்குவல் டு மாறுபாட்டு கெழு ஈக்குவல் டு திட்ட விளக்கம் வகுத்தல் சராசரி பெருக்கல் 100. ஏன் சதவீதமா மாத்தணும்? சதவீதம்னா கொடுத்துருக்கக்கூடிய மதிப்பு எதால பெருக்கணும்? நீங்க 100 பெருக்கணும். 100 எவ்வளவுன்னு கண்டுபிடிக்கிறது, சரியா? அப்ப சதவீதம் இதனுடைய மதிப்பு என்னது? மாறுபாட்டு கெழுவ சதவீதத்துல குறிப்பிடுறோம், சரியா? சரி இல்லையா? இப்ப என்னென்ன வேணும்? திட்ட விளக்கம் வேணும், சராசரி வேணும். நமக்கு என்ன இருக்கு இங்க? சராசரி இருக்குடா கண்ணன். என்ன இருக்குது? சராசரி இருக்குது, எக்ஸ் பார் இருக்குது. திட்ட விளக்கத்தை நீங்க என்ன பண்ணணும்? கண்டுபிடிக்கணும். இப்ப இங்க கொடுத்துருக்காங்க பாருங்க, இந்த குறிப்புல தரவு புள்ளிகள் நேரடியாக கொடுக்கப்பட்டு இருந்தால் திட்ட விளக்கம் காண என்ன எழுக்கணும்? இங்க சிக்மா ஈக்குவல் டு திட்ட விளக்கம் ஈக்குவல் டு ரூட் ஆஃப் சிக்மா எக்ஸ் ஐ ஸ்கொயர். நீ ஆனா படிக்கும் போது இவ்வளவு சிரமப்பட்டெல்லாம் படிக்க தேவையில்லை. என்ன சொல்லலாம்? சிக்மா எக்ஸ் ஸ்கொயர் டிவைடட் பை என், சிக்மா எக்ஸ் ஸ்கொயர் டிவைடட் பை என் மைனஸ் சிக்மா எக்ஸ் பை எந்த ஹோல் ஸ்கொயர். என்ன பண்றாங்க? சிக்மா எக்ஸ் ஐ ஸ்கொயர் டிவைடட் பை என் மைனஸ் சிக்மா எக்ஸ் ஐ டிவைடட் பை எந்த ஹோல் ஸ்கொயர். ஐன்றது வரம்பு, இதிலிருந்து இது வரைக்கும்ன்றது. நம்ம அதனால திட்ட விளக்கத்துக்கு, புரியுதுங்களா? புரியுது. திட்ட விளக்கம், திட்ட விளக்கம் ஈக்குவல் டு ரூட் ஆஃப், இங்க ஐ எல்லாம் வேணாம், ஏன்னா அவங்களே சிக்மா எக்ஸ் ஸ்கொயர் கொடுத்துட்டாங்க. அதனால நம்ம எப்படி எழுதிக்கலாம்? சிக்மா எக்ஸ் ஸ்கொயர் டிவைடட் பை என் மைனஸ் சிக்மா எக்ஸ் பை எந்த ஹோல் ஸ்கொயர். சரியாடிக்கண்ண, புரியுதா? புரியலையா? அதே மாதிரி இந்த ஃபார்முலாவை ஞாபகம் வச்சுக்கிறதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கோங்க. நிறைய பேர் என்ன பண்ணிடுறீங்கன்னா, நீங்க எழுதும்போது இந்த சிக்மா எக்ஸ் பை எந்த ஹோல் ஸ்கொயர் முதல் எழுதிடுறீங்க. எழுதாதீங்க. இப்ப எக்ஸ் பார்ல என்ன குறி வருது? இந்த பார் வருதா? வருதா வழியானால நீங்க மைனஸ போட்டுட்டு அப்புறம் இங்க பார் போடணும். இதை எப்படி எழுதலாம் அப்படின்னா, நல்லா கவனிங்க, இதை எப்படி எழுதலாம் அப்படின்னா, ரூட் ஆஃப் சிக்மா எக்ஸ் ஸ்கொயர் டிவைடட் பை என் மைனஸ் எக்ஸ் பார் த ஹோல் ஸ்கொயர். இப்படி ஞாபகம் வச்சுக்கோ, அப்ப தப்பு வராதா? சிக்மா எக்ஸ் ஸ்கொயர் டிவைடட் பை என் மைனஸ் சிக்மா எக்ஸ் பை என் த ஹோல் ஸ்கொயர் இந்த ஃபார்முலா. ஆனா இந்த சிக்மா எக்ஸ் பை என் இஸ் நத்திங் பட் எக்ஸ் பார். எக்ஸ் பார்ன்றது என்னது? சராசரி. அதை நம்ம என்னன்னு பிடிச்சிருக்கோம்? சிக்மா எக்ஸ் பை என்னு பிடிச்சிருக்கோம். அதனால இந்த சிக்மா எக்ஸ் பை என்ன எப்படி வச்சுக்கலாம்? எக்ஸ் பார் அடுத்த என்ன இருக்குது? இங்க ஹோல் ஸ்கொயர்னு இருக்கு. அப்ப இந்த சராசரி, அப்ப இந்த மதிப்பு இங்க இருக்கு, அப்படியே பிரதியிட முடியுமா நம்மளால? அப்ப திட்ட விளக்கம் ஈக்குவல் டு ரூட் ஆஃப் சிக்மா எக்ஸ் ஸ்கொயர். எவ்வளவு அடிக்கணும்? சிக்மா எக்ஸ் ஸ்கொயர் 765 டிவைடட் பை என் எவ்வளோடா கண்ணா? 5 மைனஸ் எக்ஸ் பார் த ஹோல் ஸ்கொயர், அதாவது சிக்மா எக்ஸ் பை எந்த ஹோல் ஸ்கொயர், ரெண்டும் ஒண்ணுதான். நல்லா புரிஞ்சுக்கணும். அப்ப என்ன வரணும் இங்க? 6 ஸ்கொயர். இங்க என்ன வரணும்? 6 ஸ்கொயர், ரைட்டா? 6 × 2, புரியுதா? 6 வர்க்கம் இங்க. இப்ப இதை நம்ம எப்படி எழுதலாம் அப்படின்றத நல்லா பாருங்க. இப்ப இதை என்ன பண்ணணும்? வகுக்கணும். இதை என்ன பண்ணணும்? வகுக்கணும். கவனி, 5 புரியுதா? புரிதலுக்காக இதெல்லாம் போடுறேன், நீங்க புரியுதல்ல தனியா நீ ரஃப் கால்ட்ட போட்டினால், ரைட்? 5 மிச்சம் 2, அப்ப இங்க என்னன்னு வரும்? 26 வரும். அப்ப 5 × 25 மிச்சம் என்ன? 1, அப்ப இங்க 15 வரும். அப்ப இங்க என்ன? 3 × 15. அப்ப இங்க என்ன வருது அப்படின்னா, நல்லா கவனிங்க, ரூட் ஆஃப் 153 மைனஸ் 6 × 2. அப்ப என்ன அர்த்தம்? 6 × 6 = 36, 6 × 6 = 36 அர்த்தம், புரியுதா? அப்ப இங்க என்ன பண்ணும்? 36. இப்ப இத என்ன பண்ண? கழிக்கணும். நல்லா கவனிடுங்க, இந்த கழித்தல் ரொம்ப ஈஸி. இந்த கடன் வாங்கி கழிக்கிறேன் இப்படி எல்லாம் சொல்லவே வேணாம். 153 இந்த 100 வேலையே இல்லைங்க. 100 அப்படியே எழுதிக்கிறோம்.
அப்ப என்னன்னா 53 ல இருந்து 36 கழிக்கணும். நான் என்ன பண்ணிக்கிறேன், இந்த 53 ல 40 மட்டும் எடுத்துக்கறேன். 40 ல 36 போச்சுனா 4. ஏற்கனவே என்ன இருக்குது இங்க 13 இருக்கு. அப்ப 13 ஐயும் 4 ஐயும் கூட்டினா 17 அப்படி வெச்சுக்கலாம். இல்ல அப்படினா இங்க பாருங்க 53 ல இருந்து 36 கழிக்கணும். நான் என்ன பண்றேன், இத 40 கழித்தல் 36 னு மாதிரி இங்க என்ன இருக்குது 13 இருக்கு. அப்ப 40 கழித்தல் 36 னா என்னது 4. 13 ஐயும் 4 ஐயும் கூட்டினா 17. இல்ல அப்படினா இங்க பாருங்க 53 36 53 ல இருந்து எதை கழிக்கிறேன் அப்படினா 40 கழிச்சுக்கறேன். எவ்வளவு கழிக்கிறேன், 40 கழிக்கிறேன். அப்ப என்ன வருது, 40 கழிச்சோம்னா நம்ம 53 ல இருந்து 40, அப்ப என்ன வரும், 13. ஆக்சுவலா நீ என்ன கழிக்கணும், 36 கழிக்கணும். எவ்வளவு எக்ஸ்ட்ரா கழிச்சிருக்கிற, 4 எக்ஸ்ட்ரா கழிச்சிருக்கீங்க. அப்ப பிளஸ் 4 னா என்ன, 13. நீ இப்படிதான் செய்யணும்ன்றது இல்லை, நீ எப்பவும் செய்யற மாதிரியும் செய்ய. ஆனா இதெல்லாம் கொஞ்சம் கால்குலேஷன் பண்ணீங்கன்னா போட்டி தேர்வுக்கெல்லாம் போகும்போது உங்களால வேகமா செய்ய முடியும். அதனாலதான் மிஸ் ஒவ்வொரு கணக்குலயும் இது மாதிரி செஞ்சு காட்டுறேன், புரியுதா? அப்ப என்னது, ரூட் ஆஃப் 117. இந்த ரூட் அதே மாதிரி எப்படி எடுக்கணும் அப்படின்றதையும் நல்லா கவனி. ஆனா இதுல 117 பைத் 100, பத்தையும் பத்தின் அடுக்கு, பத்தின் வர்க்கம் 100, அடுத்த 11 வர்க்கம், 11 பெருக்கல் 11, ஓரோன் 1, ஒன்னையும் ஒன்னையும் கூட்டினா 2, ஓரோன் 1. இல்ல மிஸ் நான் எப்பவும் போல பெருக்கி போட்டுக்கிறேன்னா போட்டுக்கோ. அப்ப ஒன்னா 100 பிளஸ் பிரிக்கலாம், இல்லாட்டி 121 மைனஸ் பிரிக்கலாம். இது எப்படி செய்யலாம்னா நல்லா கவனிடிக்கணும். வேற கலர்ல பண்ணிக்கலாம் பாருங்க. 117 இத நான் என்ன பண்றேன் அப்படின்னா நல்லா கவனி, இதனுடைய வர்க்கம் அடுத்த வர்க்கம் என்னது, 121. 121 வர்க்க மூலம் என்ன, 11, புரியுதுங்களா? 11 போட்டுக்கோ, சிம்பிளா செஞ்சுக்கோ, புரியுதா? 11 வர்க்கம், அப்ப 11 போட்டு மைனஸ் இதை என்ன பண்ணணும் அப்படின்னா எதுல இருந்து கழிக்கணும்னா 121 கழித்தல் 117, புரியுதா? ஏன் எந்த நம்பர் எடுத்தோம், நம்ம 121 தான் எடுத்தோம், புரியுதா? 121 கழித்தல் 17 டிவைடட் பை 2 பெருக்கல் எதனுடையது, 11. நல்லா புரியுதா? இந்த 117னா இதனுடைய அடுத்த வர்க்கத்தை எழுதிட்டோம். ஏன்னா பெரிய நம்பர் எடுத்தோம்னா என்ன எழுதணும்னா மைனஸ் எழுதணும். 121ன்றது 117 விட என்னது, பெருசு. அதனால என்ன பண்ணணும்னா இங்க கழித்தல், சப்போஸ் 100 எடுத்திருந்தீங்கன்னா 100 பிளஸ், புரியுதுங்களா? அப்படின்னு வரும் இந்த இடத்துல, இந்த இடத்துல என்னன்னு வரும், 100 பிளஸ் வரும். அதனால இப்ப 121 கழித்தல் 117, இது வேண்டாம், 100 பத்தி நீ இப்ப போடாது, 121 கழித்தல் 117. இப்ப என்ன பண்ணும்னா 11 மைனஸ் 121 கழித்தல் 117. நல்ல கவனி, இதுவும் அப்படிதான், 100க்கு 100 கேன்சல் ஆயிடும். அடுத்தது 20ல 17 போச்சுன்னா 3, ஊனை ஒனையும் கூட்டினா 4. அப்ப 4/22 ரெண்டாவது பண்ணலாமா, 2 2 4, 2 2 2, புரியுதடிக்கண்ண, 2/11, சரியா? இப்ப இங்க என்ன வருது, 11 மைனஸ் 2/11, 2/11 வகுத்து போடுங்க. இந்த 2/11 என்ன பண்ணலாம், நம்ம வகுத்து போடலாம், 2/11. இது என்னது, 2/11 அடங்காது. அப்ப என்ன வரும், புள்ளி, புள்ளி வச்சு என்ன சேர்த்துக்கலாம், 0 சேர்த்துக்கலாம், ரைட்டா? எத்தனை 11 வரும், 1 11 11, மிச்சம் என்னது, 20ல 11 போச்சுன்னா 9, ரைட்டா? அப்ப இங்க என்ன வரும், அடுத்த மறுபடி 0 சேர்த்திக்கிறோம், அடுத்த என்ன போட்டுக்கலாம், 8 11 88, ரைட்டா? மிச்சம் என்ன, 2. ஆனா நம்ம இதுக்கு போயிட்டு இப்படி போயிட்டே இருக்க வேணாம், ஒரு 2 டிஜிட் நமக்கு போதும். அப்ப என்ன பண்ணோம்னா 11 கழித்தல் 0.18, இங்க என்ன இருக்கு, 0 அடங்கல, என்ன போட்டுக்கணும், 0 போட்டு புள்ளி வச்சு 0 சேர்க்கணும். அப்ப இத கழிக்கணும், இத கழிக்கிறது எப்படி கழிக்கலாம், நம்ம கவனி, 11.00, இங்க என்னது, 0.18. இதுவும் அப்படிதான் டாக்கணும், இந்த கடன் வாங்கி எல்லாம் தேவையே கிடையாது. 8 எதை கூட்டினா 10 வரும், 2 கூட்டினா 10 வரும், 1 எதை கூட்டினா 9 வரும், 8 கூட்டினா 9 வரும், புரியுதுங்களா? புரியுதா புரியலையா? அப்ப இங்க என்னது, 10. ஏன்னா இங்க இருந்து இங்க வந்துருது, புரியுதுங்களா? இங்க 0 இருக்கனால, இல்ல மிஸ் நான் எப்பவும் போல செய்யறேன்னா இங்க என்ன பண்ணிடுறேன், 10. இங்க என்ன வரும், 10 வரும், இங்க இருந்து வரும்போது இது 10, இது என்ன ஆயிடும்,
ஒன்பது. இப்ப கழிச்சு போட்டுக்கோ ரைட்டா. அப்ப 10.82 சரியா வந்துருச்சா? புரிஞ்சுதா புரியலையா? வர்க்கமூலம் தெரியுதா? இல்ல மிஸ் நான் எப்போதும் போல வகுத்தல் முறையிலேயே செய்யறேன் அப்படின்னாலும் நீங்க தாராளமா செய்யலாம். உங்களுடைய வகுத்தல் முறையிலேயே என்ன பண்ணலாம், வர்க்கமூலம் தாராளமா நீங்க என்ன பண்ணலாம், கண்டுபிடிக்கலாம். கண்டுபிடிக்க முடியறவங்க அது மாதிரியும் கண்டுபிடிச்சுக்கோ. ரொம்ப டைம் எடுக்குதுன்றதுனால மிஸ் இப்ப அந்த முறையை சொல்லித்தரல, ஏன்னா அது 8th இருந்து படிச்சுட்டு இருக்கீங்க. இது புதிய முறைன்றதுனால இதை சொல்லி கொடுத்தேன் சரியா. இப்ப என்ன பண்ணோம்னா இது என்ன வருது, 10.82. சிலர்லாம் என்ன சொல்லுவீங்கன்னா மிஸ் 10.817 வருது. ஒண்ணும் தப்பு கிடையாது. இந்த 7 கன்வெர்ட் பண்ணா என்ன வருது, 2 வருது. அதனால 10.82 தப்பெல்லாம் கிடையாது. புரியுதுங்களா? அதுக்கப்புறம் மாறுபாட்டுக்கள். மாறுபாட்டுகளுக்கு என்ன சூத்திரம் பார்த்தோம் நம்ம, மாறுபாட்டுகள் ஈக்குவல் டு திட்ட விளக்கம் பை சராசரி பெருக்கல் 100. எதுல குறிப்பிடணும், சதவீதத்துல குறிப்பிடணும் சரியா. அப்ப ஈக்குவல் டு இங்க என்ன போடலாம், திட்ட விளக்கம் எவ்வளவு கண்டுபிடிச்சிருக்கிறீங்க நீங்க, திட்ட விளக்கம் எவ்வளவுடா நான் கண்டுபிடிச்சிருக்கிறீங்க, 10.82. அப்ப 10.82 பை சராசரி எவ்வளவு இங்க கொடுத்துருக்குறாங்க, 6 பெருக்கல் என்ன 100 ரைட்டா. இந்த பெருக்கல் 100னா என்னது, 2 டிஜிட் சேரும் இல்லையா. அப்ப இது என்னவா மாறிடும், முழு என்ன மாறிடுமா, மாறுமா மாறாதா, புரியுதா எப்படின்னு தெரியுதா. 2 ஜீரோ சேரும், எத்தனை இலக்கம் தள்ளி புள்ளி வைக்கணும், 2 இலக்கம் தள்ளி புள்ளி வைக்கணும், அதனால இது கிடையாது ரைட்டா. இப்ப இது என்ன பண்ணும், நீங்க வகுக்கணும். ரெண்டாம் வாய்ப்பாட்டுல வகுக்கலாமா, 3 2 6 ரைட்டா, 5 2 10 4 2 8 2 2 ரைட்டா. அப்ப என்ன வருது நமக்கு, 541 பை 3. இத என்ன பண்ணும், வகுக்கணும், 3ஆல வகுக்கணும். வகுத்தல் இங்க போட்டுக்கலாம், போட்டுக்கலாமா, 500 கண்ணா அங்கேயே டைரக்டாவே இதை கேன்சல் பண்ணியும் செய்ய முடியும். இங்க என்ன பண்ணிக்கலாம், 3 3 3 மிச்சம் என்ன 2, அடுத்து என்ன இருக்கணும், 4 என்னது, 8 3 24 ரைட்டா. இப்ப பூஜ்ஜியம் வருது, அடுத்து என்ன இறக்கணும், 1 1 3ல அடங்குமா அடங்காது, இறக்கக்கூடிய நீங்க அடங்குதான் பாரு, அடங்கலன்றதுனால பூஜ்ஜியம் போட்டுக்கோ. நிறைய பேர் இந்த பூஜ்ஜியம் போடுறது இல்ல, இடங்கலன்னு புள்ளி வச்சு ஜீரோ சேர்த்திடுறீங்க கிடையாது. இங்க வந்து என்ன பண்றீங்க நீங்க, பிரிங்கிங் டவுன், நீங்க கீழே இறக்குறீங்க. இறக்குற நம்பர் இங்க வகுக்கப்படுதான் முத பாக்கணும், 3ஆல வகுப்படாது, ஏன்னா 1ன்றது 3ஐ விட சின்னது. அப்ப பூஜ்ஜியம் போட்டுட்டு புள்ளி ஜீரோ சேர்க்கணும், அடங்கல அப்படின்றதுக்கு இங்க பூஜ்ஜியம் போடுறீங்க, புரியுதா. அடுத்து என்னது, 3 9 மிச்சம் என்ன 1. அப்ப இங்க என்ன வருது நமக்கு, 180.3%. இதுவும் அப்படிதான், சிலர் ஆன்சர் என்ன சொல்ல, மிஸ் 180.28 வருது, ஒண்ணும் கிடையாது. இத டெசிமல் மாத்திரம்னா என்ன வரும், கன்வெர்ட் பண்ணா என்ன வரும், அவ்வளவுதான் வரும்.